ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதாவோட கால் தடம் பதித்த மலையை தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கிற பனிமய மாதா கோயிலில் இருக்குது. பனிமய மாதா கோயில் ஒன்று எல்லோரும் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே இருக்கிற கோயில் நினச்சிருக்கீங்க. இது பனிமய மாதா பேராலயங்க. இது வந்து ஒரு திருத்தலம், தெற்கு கலிக்குளங்கிற இடத்துல வந்து இருந்திருக்கு. வாங்க, நம்ம அந்த கோவிலையும் அந்த மலையையும் பார்க்கலாம். இந்த திருத்தலத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த திருத்தலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வள்ளியூருக்கு. வள்ளியூர் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூருக்கு பஸ் வந்து, நாகர்கோவில் போகிற பஸ் எல்லாமே வள்ளியூரில் நிறுத்திட்டு தான் போகிறாங்க. ஒரு ரெண்டு பஸ்ஸுகளை தவிர வள்ளியூர் வந்துடலாம். வள்ளியூர்லேருந்து மினி பஸ் இருக்குது இந்த திருத்தலத்துக்கு, கலிக்குளத்துக்கு. அப்படி இல்லாட்டாலும் நம்ம இந்த சாத்தான்குளம் அந்த போகிற பஸ் எல்லாமே கலிக்குளத்தில் வந்து நின்றுட்டு தான் போகும். நீங்கள் ஈஸியாக வரலாம், மெயினில் தான் இருக்குது. என்னை வந்து இந்த திருத்தலத்துக்கு இப்போ கூட்டு போய்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் திலீபன், நானும் திலீபனும் பேட்ச்மேட்டு. நான் அங்கேயும் தைக்கிறதுக்காக நாகர்கோவில் போயிருந்தேன். அப்படி சரி, திலீபனை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் அவன் தான் சொன்னால், நம்ம இந்த கள்ளிக்குளத்தை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடு, மக்கள் நிறைய பேருக்கு தெரியணும் இந்த கள்ளிக்குளம் ஆலயத்தை பற்றி. அந்த மலையில் வந்து மாதா காட்சி கொடுத்தது, மாதாவோட கால் தடம், இதெல்லாம் கால் தடம் பதிச்சது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழக மக்களுக்கு முக்கியமாக தெரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஏன்னா பெரும்பாலும் அங்கே கேரளாவிலேருந்து க்ரௌடு வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக முதல் சனிக்கிழமை மட்டும் 50 பஸ்ஸு, கிட்டத்தட்ட 40-50 பஸ்ஸு வந்து முதல் சனிக்கிழமை கேரளாவிலேருந்து மட்டும் இந்த ஆலயத்துக்கு வர்றதா சொன்னாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு இந்த ஆலயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது கொஞ்சம் வருந்தத்தக்க செயல் தான். வாங்க, நம்ம இப்போ இந்த ஆலயத்தை பற்றி முழுசாக பார்த்துருவோம். கள்ளிக்குளம் வந்தாச்சு நம்ம இப்போ. நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. முதல்ல ஃபாதர் பங்களாவில் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஃபாதர் பங்களா வந்தாச்சு, அங்கே போய் குளிக்கணும் நல்லா. ஏன்னா நான் நாகர்கோவில் போயிட்டு வந்தேன், அங்கே தைக்க கொடுக்குறதுக்காக ரொம்ப டயர்டாக இருக்காங்க. போய் குளிச்சுட்டு தான் கோயில் பற்றி காமிக்கணும். கோவிலுக்கு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கமிட்டிக்காரங்க ஆஃபீஸு இந்த மாதிரி இருக்குது. நம்ம பங்களா, ஃபாதர் பங்களா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வீடுகள் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள், பழமையான வீடுகள் மாதிரி இருக்குது. கோவில் மாதிரி வீடுகளும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. வியாபாரம் மாதா திருப்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ கோவிலில் என்னால் கவர் பண்ணவே முடியல ஃபோனில், அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் கவர் பண்ணோம். கொடிமரத்தை பாருங்கள், வழக்கமாகவே இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்டில் இருக்கிற மாதிரி கொடிமரம் கேரளா ஸ்டைலில் வச்சுருக்குறாங்க. நான் பிரம்மாண்டமாக இருக்குது. பாட்டிமார் உட்காந்துக்காக பேசிகிட்டு இருக்காங்க, மணலில் உட்காந்துருக்காங்க ஜாலியாக. கோவிலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. மக்கள் நண்பர்களே, நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும், அது தப்பு அப்படின்ட்டு. பின்னாடி இருந்தே சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன், மட்டும் உங்களுக்கு இந்த இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் நம்ம மலையில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ மலை பாருங்கள், தெரியுது நம்ம கண்ணுக்கு, வந்தாச்சு. இதுக்கு மேலே தான் மாதா வந்து ஒரு 6 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த இருக்க அந்த வரம் பெற்ற 6 சிறுவர்களோட பேர் இந்த கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அன்னையோட கால் தடமும் இன்னும் இருக்குது. வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். நம்ம போகும்போதே ஒரு அக்கா ஜவமால சொல்லிகிட்டே மேலே இருந்து கீழே ஏற ரொம்ப கஷ்டம் தாங்க. இதில் எப்படி அவங்க ஜொம்மால சொல்லிகிட்டே ஏறினாங்க, ஏறிட்டு இறந்தாங்கன்னு தான் தெரியல. ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு.
எப்படியோ கடைசியில் ஏறி போயாச்சு. இந்த ஊரோட அழகிய தோற்றத்தை பாருங்கள், எப்படி கண்ணுக்கு குளுமையாக காட்சியளிக்குதுன்னு, நல்ல செழுமையாக இருக்குது. ஊர் கிட்ட வந்தாச்சு. மலைமலை ஏறுறதுலேயே அந்த 14 ஸ்தலங்கள் இது வச்சுருக்காங்க, இயேசு பாடுபட்ட ஸ்தலங்கள் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், மாதா பொற்பாதம் பதிந்த இடம். இங்கே எல்லா இதுலேயும் மலையாளத்துலேயும் போடுறாங்க, ஏன்னா மலையாளிஸ் வந்து நிறைய வர்றதுனால தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் மூணு இதுலேயுமே இருக்கும். இந்த மாதாவோட கால் தடம் அந்த பதிஞ்ச இடத்துல தான் இந்த சிலுவையை வந்து வச்சுருக்குறாங்க. இதுதான் மாதாவோட கால் பதிஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சிலுவையை வச்சு இந்த எண்ணெயிலும் ஊற்றி வழிபடுறாங்க. நிறைய புதுமைகளை மாதா வந்து பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் நலம் பெற்று போகிறாங்க, அதனால தான் தொடர்ந்து கேரளாவிலேருந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கெபி இருந்துச்சு, ஆலந்தலையில் இதே மாதிரி ஒரு கெபி உண்டு. அதே வடிவத்தில் இங்கே ஒரு கெபி இருக்குது. தமிழகத்தோட முதல் புனித தேவசாயம் பிள்ளைக்கு ஒரு சின்ன கெபி மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க மலை மேலேயே பாருங்கள். அதுக்கும் படிக்கட்டுகள்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. தேவசாயம் பிள்ளையோட சிறுபத்தை நீங்கள் பார்க்கலாம்னு இருந்தேன். நமக்கு டைம் ஆச்சதுனால நான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புனேன். பஸ்ஸு கிடையாது நைட்டு, ஏன்னா தூத்துக்குடி வரைக்கும் போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாவது எடுக்கும், அதனால் கிளம்பணுங்கிறதுனால வீடியோவை டக்குன்னு முடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலேருந்து தண்ணி நீர் வடிச்சுக்கிட்டு வருது பாருங்கள். ஃபுல்லும் பாறை, ஆனால் பாறையிலேருந்து தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்குது. இதில் உப்பு தண்ணியெலாம் கிடையாது, நல்ல சுவையான நீர் தான். நாம் இன்றைக்கி இங்கே வந்து இந்த வீடியோ எடுத்து இதை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்த பங்குத்தந்தை, திருத்தல தந்தை, அருள் தந்தை ஜெரால் ரவி அவர்களுக்கும், சகோதரர் திலீபன் மற்றும் ஆல்டர்பாய் ரஃபேல் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.